Praise the Lord. पिता कुमार परिशुद्ध आवियर के मार्च में उन्नाव को नाम कर्तरे तोड़ कोल्वो Oh,
இந்தவர் சுத்தமான ஓய்வு நாளிலே பரிசுத்தராகிய ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக அவருடைய திருச்சமூகத்திலே கூடியிருக்கிற நாம் நம்மை நாமே ஒருவினமாராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. கடந்த கால வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்விலே நாம் பேசின வீணான வார்த்தைகளை எண்ணி பார்த்து வீண் வார்த்தைகளினால் நம்முடைய வாழ்க்கையில் உண்டான பாவங்களை உணர்ந்து மனம் வருந்துவோமா? நாம் பாவம் செய்வதனால் ஆண்டவருக்கு நஷ்டம் எதுவும் இல்லை. நாம் பாவம் செய்கிறதினால் நமக்கு நாமே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நமக்கு நஷ்டமாய் காணப்படுகிறது. ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளக் கூடாதபடி, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க கூடாதபடி, நாம் சுகத்தோடு பலத்தோடு வாழக்கூடாதபடி தடையாக நஷ்டமாய் காணப்படுகிறது அல்லவா? இதை உணர்ந்து கொண்டவர்களாய் ஆண்டவரே, என் பாவத்தின் நிமித்தமாய், என் அக்கிரமத்தின் நிமித்தமாய், என் வாழ்விற்கு நஷ்டத்தை நான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன், என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்தும், நஷ்டமடைந்திருக்கிற என் வாழ்க்கையின் நிலைமைகள் மாறி ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்ள என் பாவங்களை எனக்கு மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். குற்றத்தால் உன்னை கிட்ட என் மனம் கூசி நானதே, எந்த போதும் நான் செய்த தீதும் மனதில் கூட தோணுதே, சுற்றும் உலக சத்துரு பகை சூழல் காணுதே, சுருதி மொழி உறுதி தன்னை கருதி வந்தேன் உறுதி என்று சொல்லி பக்தன் தன்னுடைய பாவத்தை நிமித்தமாய் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை இழந்து வேதனை பெற்ற அனுபவத்தை உணர்ந்து கொண்டவர்களாய் நாமும் நம்முடைய தவறுகளுக்காக மனம் திருந்தி இந்த பாடல் மூலமாய் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் சமூகத்திலே அறிக்கை செய்வோம்.
பாவமணி பெண் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டனா. கடந்த கால வாழ்விலே ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே ஜீவன் சுகம் பலம் தந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கொரோனா வைரஸின் தாக்கத்தில் இருந்து ஆண்டவர் நமக்கு தந்து வருகிற நல்ல பாதுகாப்புக்காக, நல்ல அனுகூலமான வாழ்வுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய பிள்ளைகள் கடந்த நாட்களிலே பிளஸ் டூ தேர்விலே வெற்றி பெறும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்தார். பிள்ளைகளின் வாழ்விலே ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரை கனப்படுத்த வேணுமா? ஆண்டவரே, நீ என் வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அப்படி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் மேல் பாராட்டினுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். என் மேல் உடைய கிருபையை விளங்கப்பட்டினதற்காக ஸ்தோத்திரம். நந்தியோடு போய் துதிக்கிறேன் ஆண்டவரே, நந்தியோடு போய் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோமா? பக்தனோடு இணைந்து கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே என்று சொல்லி நாமும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கடந்த நாட்களில் கண்மணி போடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போடன் நம்மை காத்தாரே, கத்தரை நம்பி அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின
சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமீமான் என்றும், இரண்டாம் மகளுக்கு எக்ஸியால் என்றும், மூன்றாம் மகளுக்கு கெரேனாப்பு என்றும் பெயரிட்டார். தேசத்திலெங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளிலிருந்து பூரண வயதுள்ளவனாய் மறித்தான். ஆமே. படிக்கப்பட வேண்டிய இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் படித்தாயிற்று. பிதாவே, உமக்கே மாட்சிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை காண செய்த ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இன்று தமிழகம் முழுவதும் ஊரடங்காய் இருப்பதினாலே நாம் ஆலயத்திலே கூடி ஆண்டவரை ஆராதிக்க இயலாத நிலையிலும் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கின்றேன். வருகிற சனிக்கிழமை நாம் அறிந்திருக்கிறபடி சங்க பண்டிகை, ஏப்ரல் மாதத்தினுடைய சங்க பண்டிகையை நாம் ஆசரிக்கின்றோம். அதற்கான ஆயத்தங்கள் திருச்சபையின் வழியாய் நடைபெறுகிறது. சபை மக்கள் அதிலும் உங்களுடைய கடமைகளை ஆண்டவருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகிற புதன் வெள்ளிக்கிழமைகளிலே வழக்கப்படியான ஆராதனைகள் நடைபெறும். அந்த ஆராதனைகளிலும் அனைவரும் உற்சாகமாய் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சமூக இடைவெளியோடு நாம் ஆலயத்திலே அமர்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு தரப்படுகிறது. அரசு ஆலோசனைப்படி ஆராதனைகளிலே பங்கு பெறவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளின் சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறையின் பகுதி நாம் படிக்க கேட்ட யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 12 வசனம். யோபு 42 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மனுக்குலத்தை படைத்து தம்முடைய கரத்தினால் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளால் எங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இவ்வுலக வாழ்விலே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எப்படிப்பட்டவர்களாய் இவ்வுலகிலே வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு அருள்தார். வேதத்தின் வார்த்தைகளை தியானிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். உம்முடைய சத்தத்தை கேட்க உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரட்சகர் வழியாய் கேட்கிறோம் ஜெபம் கேளும் வரப்பிதாவே. ஆமென். யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும்
அவன் பின்னிலமையை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆதியாகமத்திலே உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாற்றை பார்க்கிற பொழுது ஆண்டவர் தாம் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தவராய் காணப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். மனித வாழ்விலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்படும்படியாக பல்வேறு காரியங்களை கடமைகளை அனுதினமும் நாம் செய்து நிறைவேற்றுகிறவர்களாயிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, அது யார் சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள் என்பதை யோபுவின் வாழ்க்கையினூடாக நாம் அறிகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரத்திலே யோபு மிகுந்த ஐஸ்வர்யமுள்ள மனிதனாய் காணப்பட்டார். உலக பிரகாரமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாகவே யோபுவின் வாழ்க்கை காணப்பட்டது. யோபுவின் ஆஸ்திகளை குறித்து சொல்லப்படுகிற பொழுது யோபுவுக்கு 7 குமாரர் 3 குமாரத்திகள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏறுமாடுகள், 500 கழுதைகள். இப்படி யோபு ஆசீர்வாதமாய் வாழ்ந்த ஒரு மனிதராய் காணப்பட்டார். ஆனால் இந்த யோபுவின் வாழ்க்கையிலே யோபுவுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யோபுவை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டது. யோபுவை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு 2 மடங்காய் ஆண்டவர் யோபுவின் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோபுவின் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் 2 மடங்காய் பெற்றுக் கொள்வதற்கு யோபுவின் வாழ்விலே காணப்பட்ட பல்வேறு விதமான வாழ்வின் நிலைகளை நாம் புரிந்து கொள்ளுகிற பொழுது நாமும் யோபுவை போல வாழ வேண்டும். யோபுவை போல வாழ்ந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாய் புரிந்து கொள்ள முடிகிறது. யோபுவின் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்ள முன்னிலமையிலும் அதிகமாய் பெற்றுக் கொள்ள யோபுவின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது முதலாவதாக இந்த யோபுவின் வாழ்க்கை மகிழ்ச்சியின் நாட்களில் மாசற்ற வாழ்வு வாழ்ந்தவராய் காணப்பட்டார். மகிழ்ச்சியின் நாட்களில் மாசற்ற வாழ்வு வாழ்ந்தவராய் காணப்பட்டார். யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகனங்களை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்களில் எல்லாம் செய்து வருவான். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபுவுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். யோபுவின் குமாரர்கள் தங்களுடைய வீடுகளிலே மகிழ்ச்சியான நிகழ்வுகளை ஆசிரிக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியான நிகழ்விலே ஆண்டவரை தூஷித்து விடக்கூடாது, ஒருவேளை ஆண்டவரை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி யோபு தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணுகிறவராய் தன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரை தூஷித்திருந்தால் அவற்றிலிருந்து பிள்ளைகள்
ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை பரிசுத்தப்படுத்துகிற நிலையிலே காணப்பட்டார். மனித வாழ்க்கையிலே மனிதன் அதிகமாய் தவறு செய்வது எப்பொழுது மனிதன் அதிகமாய் மகிழ்ச்சியாய் இருக்கிறானோ அப்பொழுது. இன்னும் மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது அதிகமாய் துக்கப்படுகிறானோ அப்பொழுது மனிதன் தவறு செய்ய முற்படுகிறான். இந்த இரண்டு சூழ்நிலைகளிலே மனித வாழ்க்கையிலே தவறுகளை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். மகிழ்ச்சியான நேரத்திலே செய்கிறதான தவறு அல்லது பாவம் என்று சொல்வது மகிழ்ச்சி நிமித்தமாக அநேக காரியங்களை மறந்து விடுகிற ஒரு நிலை. சமீபத்திலே என்னுடைய மகன் பிளஸ் டூவிலே வெற்றி பெற்றான். அவனுடைய வெற்றிக்காக ஜெபித்த அநேகரும் பல இடத்திலே அவன் வெற்றி பெற்ற செய்தி சொல்லப்பட்டது. ஆனால் சில தொலைபேசி மூலமாக மகனுடைய வெற்றியை விசாரித்து நாங்கள் ஜெபித்தோம் என்று சொன்ன பொழுது அவர்களிடத்திலே அதை சொல்ல தவறிவிட்டோமே என்று சொல்லுகிற ஒரு வெட்கம் ஒரு வருத்தம் ஏற்படுகிறது. மனித வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சி அடைகிற பொழுது அநேக காரியங்களை மறந்து விடுகிறோம். யோபுவும் தன் பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் இருக்கிற பொழுது ஆண்டவரை மறந்து விடுவார்களோ ஆண்டவரை தூசித்து விடுவார்களோ ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை உணராமல் போய்விடுவார்களோ என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பாரப்பட்டவரால் அவர்களை பரிசுத்தப்படுத்துகின்ற நிலையிலே காணப்படுகிறார். மானிட வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சியாய் இருக்கிற பொழுது ஆண்டவரை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவரை மறந்து விடுகிற சூழ்நிலை மகிழ்ச்சியான நேரங்களிலே வந்துவிடக்கூடாது. யோபு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவன் மகிழ்ச்சியாயிருந்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவரை மறவாதபடி மாசற்ற வாழ்வு வாழ்ந்தார். பரிசுத்தமாய் வாழ பரிசுத்தமாய் தன் பிள்ளைகள் வாழ்வதற்காக பிரயாசப்பட்டார். நண்பர்களே, நாமும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட நாம் மகிழ்ச்சியாய் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை மறந்து விடுகிற ஆண்டவரை தூசித்து விடுகிற ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிற நிலை வராதபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு இரண்டாவதாக யோபுவிலே காணப்பட்ட சிறப்பான வாழ்வு எல்லா காலத்திலும் கர்த்தரை கனம் பண்ணி வாழ்ந்தார். எல்லா காலத்திலும் கர்த்தரை கனம் பண்ணி வாழ்ந்தார். யோபுவின் புஸ்தகம் 1:21 படிக்கிறோம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். யோபு ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனும் ஆண்டவருக்கு பயப்படுகிறவனுமாயிருக்கிற பொழுது சாத்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று யோபுவின் வாழ்க்கையை குறித்து சொல்கிறார். யோபு ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற வாழ்வுக்கு காரணம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்பதை சாத்தான் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாகிய யோபு என்னுடைய ஆசீர்வாதத்தினால் எனக்கு பயப்படவில்லை. நான் கொடுத்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக யோபு எனக்கு பயந்து வாழவில்லை. மாறாக யோபு எல்லா காலத்திலும் என்னை கனம் பண்ணுகிறவன் என்று சொல்லுகிற விதத்திலே ஆண்டவர் சாத்தானுக்கு பதில் சொல்லுகிற நிலையிலே யோபுவின் எல்லா ஆசீர்வாதங்களையும் அழித்து விடுவதற்கு சாத்தான் அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறான். யோபுவின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றாக அழிந்து போகிறது. யோபுவுக்கு உண்டாயிருந்த ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போனது. யோபுவின் பிள்ளைகளும் அழிந்து போகிறார்கள்.
இப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் முழுமையாக யோபு இழந்து போகிற நிலையிலே யோபு செய்த காரியம் எல்லா காலத்திலும் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். யோபு சொல்லுகிறார், ஆண்டவர் கொடுத்தார் அவர் எடுத்தார் என்று சொல்லுகிறார். அநேக சூழ்நிலைகளிலே ஆண்டவர் கொடுத்ததை நாம் மறந்து விடுவோம். நாம் ஆசீர்வாதத்தை இழந்து போகிற பொழுது அதிகமாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து விட்டாரே, நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று வேதனைப்படுகிற ஒரு நிலையிலே நாம் வாழ்கிறோம். ஆனால் யோபுவின் வாழ்க்கை அப்படி அல்ல. யோபு சொல்கிறார், ஆண்டவர் கொடுத்தார் அவர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். யோபுவின் வாழ்விலே அவனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எந்த காலத்திலும் கர்த்தரை கனம் பண்ணி வாழ்கிறார். நம்முடைய வாழ்விலே சில குறைவுகள் வருகிற பொழுது நாம் முறுமுறுக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே முறுமுறுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில குறைவுகள் வருகிற பொழுது முறுமுறுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, எல்லா காலத்திலும் ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற காலத்திலும் ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து நின்ற காலங்களிலும் ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும். இன்று கொரோனா வைரஸின் பாதிப்பு நிமித்தமாக மனிதன் பல்வேறு இன்னல்களுக்குள்ளே அகப்பட்டுகிற பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட சூழலை என்று சொல்லி ஆண்டவரை குறை சொல்லுகிற வாழ்க்கை நாம் வாழாதபடி யோபுவை போல இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்வையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக யோபுவின் வாழ்க்கையிலே யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவர் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு யோபுவின் வாழ்விலே காணப்பட்ட மூன்றாவது முக்கியமான பண்பு, உபத்திரவ காலத்தில் உத்தமராய் வாழ்ந்தார். உபத்திரவ காலத்தில் உத்தமராய் வாழ்ந்தார். யோபுவின் புத்தகம் 2:9, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதவிகளினால் பாபம் செய்யவில்லை. யோபுவின் வாழ்க்கையிலே அவனுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இழந்து போன நிலை, பிள்ளைகளை இழந்து போன நிலை, அதைத் தொடர்ந்து யோபுவின் சரீரத்திலே கொடிய பருக்களினாலே பாதிக்கப்படுகிற வேதனையின் காலமாய் காணப்படுகிறது. ஆசீர்வாதங்களை இழந்து போன காலத்திலும் ஆண்டவரை கனப்படுத்தி வாழ்ந்த யோபு அதைத் தொடர்ந்து உபத்திரவப்படுகிறார். தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் பருக்களினால் வேதனைப்படுகிறார். வேதனைப்படுகிற கணவரை பார்த்து யோபுவின் மனைவி, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகின்றார். ஆறுதலாய் இருக்க வேண்டிய மனைவி யோபுவின் வேதனையை பார்த்து ஆண்டவரை தூஷிக்கும்படி சொல்லுகிற சூழ்நிலையிலே யோபு சொல்லுகிறார், ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற வேண்டாமோ. இந்த நிலையிலும் யோபு பாவம் செய்யாமல் உத்தமராய் வாழ்கிறார். வேதனையான நேரத்திலும் உத்தமத்தை விட்டு விலகாத வாழ்க்கை வாழ்ந்தார் யோபு. நமது வாழ்க்கையிலும் பலவிதமான உபத்திரவங்கள் வருகிற பொழுது நாம் உத்தமத்திலே உறுதியாய் காணப்பட வேண்டும். உத்தமமான வாழ்க்கையை விட்டு விலகி செல்லாதபடி ஆண்டவர்
எனக்கு நன்மையை செய்தார், அவர் எனக்கு தீமையை தருகிறதா இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற நிலையிலே நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நாம் இழந்து போன நன்மைகளை திரும்ப தருவார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிற வாஞ்சிக்கிற ஆசீர்வாதங்களை தவறாமல் தருவார். அநேக சூழ்நிலையிலே மனித வாழ்க்கையிலே மனிதர்கள் சிந்திப்பது, கடந்த காலம் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாயிருந்தது, இந்த நாட்களிலே நான் அதற்கு ஏற்ற விதத்திலே வாழ்விலே நன்மைகளை கண்டுகொள்ள முடியவில்லையே என்று பாரப்படுகிற பொழுது யோபுவை போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். யோபு மகிழ்ச்சியாய் வாழ்ந்த நேரத்தில் எல்லாம் மாசற்ற வாழ்க்கையை வாழ்கிறவராய் பரிசுத்தமாய் வாழ்கிறவராய் காணப்பட்டார். யோபு தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போன நேரத்தில் கர்த்தரை கனம் பண்ணி வாழ்கிறவராய் காணப்பட்டார். யோபு தன்னுடைய உபத்திரவமான வாழ்வின் சூழ்நிலையிலும் உத்தமமாய் ஆண்டவருக்கு முன்பாய் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார். நம்முடைய வாழ்வு இந்த நிலையில் அமைகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள ஆண்டவர் சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நாம் அனைவரும் எழுந்து ஆராதனை பாடல்கள் புஸ்தகத்திலே 939 பாடலை பாடுவோம். பாடல் எண் 939. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர், என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார் என்கிற பாடலை கரங்களை கட்டி பாடுவோம். Oh,
விசுவாசத்தை பொதுவான அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் கர்த்தர் பொழித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது வாசத்திலே வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்போம் மறித்தோர் வீழ்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜபம் செய்வோம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அன்பின் ஆண்டவரே, எங்களை முன்னிலைமையிலும் பின்னிலைமையிலும் எங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிற ஆண்டவரே, உலக வாழ்க்கையிலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். யோபுவின் வாழ்வு ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் காணப்பட்ட நேரத்திலும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையாய் காணப்பட்டது. யோபு தன்னுடைய மகிழ்ச்சியின் வேளையிலும் மாசற்றவராய் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார். அநேக நேரங்களிலே நாங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு காரணம் ஆண்டவர் எங்களுக்கு மகிழ்ச்சியின் காலங்களை தருகிற பொழுது நாங்கள் ஆண்டவரை மறந்து விடுகிறோம். ஆண்டவருடைய ஆலயத்தை மறந்து விடுகிறோம். ஆலயத்தின் திருப்பணிகளை மறந்து விடுகிறோம். ஆண்டவருக்கு என்று செய்ய வேண்டிய காரியங்களை மறந்து விடுகிறோம். இவைகளினாலே எங்கள் வாழ்க்கையிலே யோபுவை போன்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள எல்லாம் நாங்கள் தடைபட்டு இருக்கிறோம். ஐயா, இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களுக்கு தருகிற மகிழ்ச்சியின் காலங்களிலே பரிசுத்தமாய் மாண எங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் யோபுவின் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் யோபு எல்லா காலத்திலும் கர்த்தரை கனம் பண்ணி வாழ்ந்தார். யோபு தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போன நேரத்திலும் ஆண்டவரை குறை சொல்லவில்லை, உதர்களினால் பாபம் செய்யவில்லை. நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் ஆசீர்வாதங்களிலே குறைவுகள் வருகிற பொழுது, ஏற்ற காலங்களிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள தடைபடுகிற பொழுது, நான் ஆண்டவரை ஆராதித்தும் பிரயோஜனம் இல்லையே, ஆண்டவரை தேடியும் பிரயோஜனம் இல்லையோ என்று சொல்லி குறை சொல்லுகின்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இது நிமித்தமாக நாங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயலாதவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே குறைவுகள் வருகிற பொழுதிலும் ஆண்டவரை நாங்கள் கனம் பண்ணி இவ்வுலகத்திலே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர்களுக்கு தருகிறவைகள் என்பதை உணர்ந்து வாழுகின்ற கிருபைகளை எங்களுக்கு ஆண்டவர் தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே உபத்திரம் வந்த சூழ்நிலையிலும் உத்தமராய் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். அன்பின் தெய்வமே, இன்று உலகத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது வியாதிப்பட்டு வேதனையோடு இருக்கிற அநேக மக்கள், சரீர பிரகாரமாய் பல பாடுகளை அனுபவிக்கிற மக்கள், ஏன் நான் இப்படி வாழ வேண்டும், என் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வேதனைகளுக்கு காரணம் என்ன என்று சொல்லி அங்கலாய்ந்தவர்களாக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பதிலாய் ஆண்டவருக்கு முன்பு உத்தமமாய் வாழ்வதற்கு பதிலாய் தவறான முடிவுகளை தவறான தீமையான வாழ்க்கைகளை வாழ முற்படுகிற பொழுது நாங்கள் யோபு பக்தனை போல உபத்திரவ காலத்திலும் ஆண்டவருக்கு முன்பாய் உத்தமமாய் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற நிலையில் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற கிருபைகளை தாரோம். தெய்வமே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை எங்களுக்கு தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும்
இந்தாராதனையிலே இணைந்திருக்கிற அனைத்து தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அவர்களின் வாழ்க்கை நிலை எப்படிப்பட்டதாய் இருந்தால் மகிழ்ச்சியின் நிலையாய் காணப்பட்டாலும் வேதனையின் நிலையாய் காணப்பட்டாலும் ஆசீர்வாதங்களை இழந்து போன சூழ்நிலையாய் காணப்பட்டாலும் ஆண்டவர் ஒவ்வொருவர் மீதும் மனம் இறங்கி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தடைபெற்றிருக்கிற நன்மைகளை தாரும். நான் நம்பி இருக்கிறவர் என்னார் என்பதை அறிவேன் என்று சொன்ன பவலடிகளாலே போல ஆண்டவரை நம்பி இருக்கிற நாங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலத்தில் இருக்கிற லேசான உபத்திரவம் நீங்கி போகும். கர்த்தரை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையில ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு வாழுகின்ற கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இவ்வுலக வாழ்க்கையில உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். பொருளாதார நன்மைகளுக்காக அலுவலக பணிகளிலே கையின் பிரயாசங்களிலே குடும்ப வாழ்க்கையிலே பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பலவிதமான ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கிருபை தங்கி இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு கரத்தினால் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதி பெற்றிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை தாரும். நிச்சயமாகவே தம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கும் வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது. எப்பேற்பட்ட வியாதியிலே வேதனையோடு காணப்பட்டாலும் ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படட்டும். கொரோனா வைரஸை முற்றிலுமாய் அகற்றிவிடும்படியான வல்லமை ஆண்டவரிடத்திலிருந்து புறப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு தடையாயிருக்கிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் நீக்கி போடும். பிள்ளைகளின் கல்வி, பிள்ளைகளின் வாழ்வு, வேலை காரியங்கள் எல்லாவற்றினுடைய ஆசீர்வாதங்களை தாரும். கடந்த நாட்களிலே பிளஸ் டூ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்த வெற்றிக்காக சோதிரார். உயர்கல்விக்காக எதிர்பார்க்கிற முயற்சிகள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. கல்லூரி தேர்வெழுத ஆயத்தப்படுகிற பிள்ளைகளோடும் கிருபை இருக்கட்டும். அருமையானீங்கள் வாலிப பிள்ளைகள் வேலைக்காக பல இடங்களிலே அலைந்து பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோட்டி பாரம். நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற வேலையிலே பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற எல்லா மக்களும் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் ஞானத்தோடு நீதியோடு தேசத்தை ஆளுகை செய்ய கிருபை தாரும். தேசத்திற்கு எதிராக இருக்கிற சகல விதமான இமையான செயல்களையும் கர்த்தர் அப்புறப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஆலயத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தின் வழியாய் உம்முடைய நன்மைகளை நாங்கள் அனுதினமும் தவறாமல் பெற்றுக்கொள்ள உதவி தாரும். இந்த வாரத்திலும் சிறப்பிக்கப்பட இருக்கிற சங்க பண்டிகை கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய ஆலயத்தின் காரியங்கள் எதுவும் குறைவு விடாதபடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழுகின்ற உன்னதமான கிருபைகளை தாரும். எங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு அருமையானவர்கள் பணிப்பு நிமித்தமாய் பணிய நிமித்தமாய் தூர இடத்திலும் வெளிநாடுகளிலும் காணப்படுகிற யாவரோடும் கிருபை இருக்கட்டும். சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளும். அநேக மக்கள் வெளிநாடுகளிலும் தூரமான இடங்களிலும் வேலைக்காக சென்ற மக்கள் வேலை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணோட்டி பாரும். மனம் இறங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை தந்து ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குறைகள் எல்லாம் பொறுத்தருளும். எங்கள் போக்கில் வரத்திலுடைய பாதுகாவல் கூட இருக்கட்டும். புதிய நன்மைகளை, புதிய கிருபைகளை கண்டுகொள்ள கிருபை தார். குறைகள் எல்லாம் மன்னித்தருளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பும் இறக்கவும் நிறைந்து பரமபிதாவே ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, மூக்கி எழுந்தார் என்னை தூக்கி எழுந்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறே. I'm in the love.
स्तोत्रे आंदवर अरुणगिरि समाधानम् इन्नुम् एन्नुम् सदा कालम् अमरिवरुम्।